ஊருக்கு ஏற்ற வேஷம் போட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த மாதிரி தான் தபதி வேலை செய்கிறோம். அதனால் வந்து பக்திகரமாக ஆரம்பிக்கணுன்றதுக்காக தான் இந்த வேலையை பார்க்குறோம். நேற்று வந்து பெங்களூரில் ஒரு ஷூட்டிங் போயிருந்தேன். கலைஞர் டிவியில் போகிற கௌரின்ற நாடகத்தில் ஒரு எஸ்பி கேரக்டர் தெரியாதனமாக செலக்ட் பண்ணி அனுப்பிட்டாங்க. ஹைட் கம்மி, தொப்பை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. டைரக்டர் போனவுடனே சொன்னார், சரி வேறு வழி இல்லை, ஏதாவது வச்சு பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு முடிவுக்கு வந்தாங்க. ஆனால் நடிகனுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணுன்றத அந்த டைரக்டர் சொன்னார். அதை நான் மனப்பார வரவேற்கிறேன். நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிடாது. ஆரம்ப காலகட்டத்தில் ஏதாச்சும் முட்டி மோதி தான் குழந்தை மாதிரி எழுந்து வருவாங்க. அந்த மாதிரி தான் திடீர்னு எனக்கு கிடைச்ச வாய்ப்பு. நிறைய சீரியல்லையும் சினிமாவிலையும் எனக்கு ஒரு டயலாக் கொடுக்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு ஏங்குன்றது நிறைய வாய்ப்பு. ஆனால் ஒரு வாய்ப்பு கூட எனக்கு கிடைக்கல. அட்மாஸ்பியருக்கு மட்டும்தான் போயிட்டு வந்தேன். சின்ன சின்ன டயலாக்லாம் போயிட்டு மேங்கஸ் தான் வந்துட்டேன். ஆனால் நேற்று கொடுத்தாங்க பார்த்தீங்களா, பக்கம் பக்கமாக இருந்தது டைலாக். இவ்வளோ டைலாக்கை வாரி வழங்கும்போது கடவுளை ஒரு செகண்ட் நினச்சி பார்த்தேன். என்னடா கடவுளை எப்படி சோதனை பண்ணுறே அப்படின்னு சொல்லிட்டு. பயிற்சி இல்லாமல் எதையுமே சக்ஸஸ் பண்ண முடியாது. அந்த பயிற்சி இல்லாததால் நேற்று வந்து டைரக்டர்கிட்ட ரொம்ப மாட்டிக்கணும் முடித்தேன். என்னையா பண்ணுற, இவ்வளோ டைலாக் இருக்குது, எப்படி தான் பண்ண போகிற அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். ரெண்டாவது, பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கெலாம் வந்து கேரவான் கொடுக்குறாங்க, இது சொகுசு பஸ்ஸில் வர சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எதுக்காக அந்த விஷயம் நடக்குதுன்னு சொன்னால், அவங்களுடைய மைண்ட் செட்டப்பும் உடல் ரீதியாகவும் ஆரோக்கியமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த காட்சியில் வந்து ஒழுங்காக பங்கு பெற முடியும். என்னை வந்து சாதா கோச்சில் வர சொல்லிட்டாங்க. நான் இங்கேருந்து பெங்களூருக்கு போகிறதுக்கு 8 மணி நேரம் ஆகுது. 8 மணி நேரமும் நான் தூங்காத தான் போகிறேன். தூங்காத போயிட்டு நைட்டு ஒரு 2 மணிக்கு போயிட்டு இறங்கினா 2 மணிலேருந்து அங்கே வந்து தூங்க முடியல. காலையில் போயிட்டு குளிச்சுட்டு ரெடியாகி அங்கே ஸ்பாட்டில் போய் நிற்கும்போது தூக்கம் கண்ணை சொக்குது. அவர் கண்ணை சிமிட்டாவது பேசணும் டயலாக்கை சொல்லும்போது எனக்கு மீறி அந்த தூக்கம் வரும்போது என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்க சொல்கிற டயலாக்கை என்னால் உள்வாங்கி நடிக்க முடியல. அதனால் பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன். மன உளைச்சல் உள்ளே இருக்கும்போது நம்ம ரியாக்ஷன் வந்து கரெக்டாக வராது, அது எல்லோரும் தெரியும். அதனால் வந்து ஒரு ஸ்பாட்டில் போகிறேன்னு சொன்னால் நம்ம மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஆரோக்கியமாக இருக்கணும். இதோட என்னுடைய கருத்து. இனிமே நான் அதுக்கான முயற்சிகளும் பயிற்சிகளும் எடுத்துக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி சக்ஸஸ் பண்ணுங்கள். முக்கியமாக கலைஞர் டிவியில் வர கௌரின்ற நாடகத்தை எல்லோரும் பாருங்கள். பல டெக்னீஷியன்கள் ஒரு நாடகமோ சினிமாவோ எடுக்கிறதால பல கலைஞர்களை அவங்களுடைய வாழ்வாதாரமும் மேம்படுறதுக்கும் உதவியாக இருக்கும். அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம், கலைஞர்களை வளர வைப்போம். கலை என்றும் அழியாது. வாழ்க கலை. ஜெய்ஹிந்த்.